இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெம்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஜெம்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம பண்ணுறதுனா இதில் பல வகையான கற்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ரத்தின கற்களில் வந்து ஃபேமிலி வைஸாக இருக்குது. உதாரணத்துக்கு ரூபி அப்படின்னா கொரண்டம் ஃபேமிலி, அக்கோமரின் எம்ரல் அந்த மாதிரி இல்லைன்னா பெரில் ஃபேமிலி. இந்த இதில் வந்து பல வகை கற்களில் வந்து எப்படின்னா இப்போ ரப் ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறவங்க வந்து ஜெம் ஸ்டோன்ஸில் வந்து ஸ்பெசிமன்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெசிமன் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரியான கலரை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குற கலர் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. இந்த செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு கலர்லேயும் வந்து ஒவ்வொரு சின்ன இருக்கிறதா எடுத்துட்டு அதை வந்து ஒரு கேரட்டு ரெண்டு கேரட்டுன்றவும் நம்ம தேய்ச்சி பாலிஷ் போவாங்க. இந்த ஒரு கேரட் ரெண்டு கேரட்டுன்றது என்ன அளவுகோல் அப்படின்னா ஒரு கிராமுக்கு 5 கேரட் வரும். இதில் அந்த கல்லை பார்த்து அதில் நீரோட்டன்றது வந்து கிளாரிட்டி, அதுக்கு இல்லாமல் லஸ்டர், கிளாரிட்டி அண்ட் லஸ்டரை பார்த்து கட் பாலிஷ் பண்ணோன்னா இதில் பல வகையாக இருக்குது. இதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியாக நம்ம பண்ணலாம். இதில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா எமரல்டு இருக்குது, ரூபி இருக்குது, ப்ளூ சஃபயர் இருக்குது. ப்ளூ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு இடத்துல வந்து இது கிடைக்கும். உதாரணத்துக்கு மரகதம்னு நினச்சிட்டிங்கன்னா மரகத பச்சை வந்து இந்தியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, ஜாம்பியன் மைன்ஸ் ஆப்ரிக்காவில் நிறையா இருக்குது. இதில் ரூபீஸ் பார்த்திங்கன்னா பர்மீஸ் ரூபி வந்து உலக புகழ் பெற்றது, இந்தியன் ரூபி இருக்குது, இந்தியன் ஸ்டார் ரூபி இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு கற்கள் இது வந்து ரெடி டு யூஸ் இன் ஜுவல்லரி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கல் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ கட்டி நம்ம ஆபரணமாக அணிஞ்சிக்கலாம். இது இல்லாமல் இதை தாண்டி நம்ம பார்க்க போனால் இது ஒரு கலெக்ஷனாக வந்து இது ஃபினிஷ்டு ஸ்டோன்ஸு, ஸ்பெசிமென்ஸு, அந்த ஸ்பெசிமனோட ஃபேமிலி. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு 4-5 கல் இருக்குதுன்னா அந்த 4-5 கல்லை நம்ம சேகரிக்கிறது வந்து இப்போ உலக அளவில் வளர்ந்து வர மிகப்பெரிய கலை.